அமையப் போகின்றது என்பதை எனக்குள்ளே நானே கேள்விகளை எழுப்பி நான் நினைத்துக் கொண்டேன். அந்த வகையிலே இந்த தேர்தலில் பல ஆயிரக்கணக்கான வாக்குகளை இட்டு 16,000-க்கும் மேற்பட்ட வாக்குகளை எனக்கு அள்ளி நீங்கள் வாக்குகளை இட்டு என்னை அறியக்கூடிய வாக்குகளை பெற்று இந்த ஆசனத்தில் வைத்திருக்கின்றீர்கள். அதற்கு நான் உங்களுக்கும் எங்களுடைய கட்சிக்கும் தலைமை பீடத்திற்கும் நன்றி கூற கடமைப்பட்டவனாக இருக்கின்றேன். நீங்கள் இந்த விழா எங்களுக்கு வழங்கப்படுகின்ற இந்த விழா வெற்றி ஈட்டிய எங்களுக்கு ஒன்றை நான் சொல்லிக் கொள்ள போகின்றேன். இது எனது வெற்றி அல்ல, எந்த பிரதேசத்துக்கு கிடைத்த ஒரு வெற்றி என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். உண்மையிலே தேர்தல் முடிந்த பின்பு ஒரு சில அசம்பாவிதங்கள் ஏற்பட்டது என்பதை யாவரும் அறிவீர்கள். உண்மையில் நீங்கள் சற்று ஆவேசத்துடன் செயற்பட்டீர்கள் என்பதை நான் உணர்கின்றேன். கட்சி எடுக்கின்ற தீர்மானத்துக்கு முன்பு எங்களுடைய இந்த மக்கள் சற்று ஆவேசம் அடைந்து ஒரு சில பிரச்சனைகளும் இங்கு உருவான நிலைமைகளையும் நாம் அறிவோம். அந்த வகையிலே இந்த மண்ணின் சார்பாக இந்த தலைமைத்துவத்திடம் நான் மன்னிப்பு கேட்கின்றேன். காரணம், நாம் எமக்கு எதிராக எந்த விதமான ஒரு முடிவினையும் இந்த கட்சி எடுக்கவில்லை. அதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த கட்சியோ உயர்விடமோ எமக்கு இந்த முதல்வர் பதவியை தர முடியாது என்று எங்கேயும் சொல்லவில்லை. ஆனால் சற்று நீங்கள் வித்தியாசமான முறையிலே நடந்து மனக்கரசுகளை ஏற்படுத்தி இருந்தோ, அந்த வகையிலே இந்த கல்முனையின் மாநகரின் முதல்வர் என்ற வகையிலும் இந்த சாய்ந்த மருந்து பிரதேசத்தின் இந்த உரிமைக்காக போராடுகின்ற ஒருவர் என்ற வகையிலும் சாய்ந்த மருந்து மக்களின் சார்பாகவும் தலைமைத்துவத்துக்கும் தலைவரிடமும் நான் இந்த மன்னிப்பை கேட்டுக் கொள்கின்றேன். அந்த வகையிலே எமது இந்த ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஆட்சியை அமைத்து இன்று கல்முனை மாநகர சபையை ஆட்சி பெற மேற்கொண்டோம். இனி இந்த கட்சியை நாம் வளர்க்க வேண்டும். இந்த பாரிய பொறுப்பு எமது இந்த பிரதேசத்துக்கு இருக்கின்றது என்றும் நாம் இந்த பிரதேசத்தில் இருக்கின்றவர்கள் இந்த கட்சிக்காக இந்த முஸ்லிம்களுக்காக முஸ்லிம்களின் உரிமைகளுக்காக என்றும் நாம் குரல் கொடுக்கின்ற ஒருவர்களாக இருக்கின்ற போதும் இன்றைய காலகட்டத்தில் நான் ஒரு பாரிய பொறுப்பினை ஏற்றிருக்கின்றேன். பல சவால்களுக்கு மத்தியிலே இந்த பாரிய பொறுப்பு எனக்கு தரப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே நீங்கள் என்னோடு ஒத்துழைத்து நாம் இனி பிரதேசவாதம் என்ற சொல்லுக்கு அடியோடு முற்றுப்புள்ளியை வைக்க வேண்டும். பல தேர்தல் மேடைகளிலே நான் கூறியிருந்தேன், இனிமேல் எம்மிடம் பிரதேசவாதங்கள் வேண்டாம், இந்த கல்முனை மாநகரை அழகுபடுத்த வேண்டும். மறைந்த தலைவர் மர்ஹூம் அஷ்ரப் அவர்கள் விட்டுச் சென்ற இந்த கல்முனை அபிவிருத்தியினை நாம் எங்களுடைய தலைவரின் வழிகாட்டலில் நாம் ஒரு சில இடத்தையாவது நாம் அமல்படுத்த வேண்டும். அதற்காக எனக்கு என்றும் ஒத்துழைக்க இருக்கின்ற எனது சக உறுப்பினர்களுக்கும் நான் ஒன்றை வேண்டிக் கொள்கின்றேன். நாம் பலவற்றையெல்லாம் மறைப்போம், மறந்து விடுவோம், தேர்தல் காலங்களில் நடத்தவற்றை எல்லாம் அடியோடு ஒழித்து விடுவோம். இனி இந்த கல்முனையை எவ்வாறு கட்டியெழுப்ப வேண்டும்
ஒரு பாரிய பொறுப்பினை வழங்கியிருக்கின்றீர்கள். அந்த வகையிலே வழங்கப்பட்ட அந்த பாரிய பொறுப்பினை நான் திறம்பட செய்ய வேண்டும், அதற்கான பூரண ஒத்துழைப்பினை நீங்கள் எனக்கு தர வேண்டும் என்று உங்களை நான் மிகவும் தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றேன். கல்முனை மாநகர சபையை எடுத்துக்கொண்டால் உண்மையிலே ஒரு பரிதாபமான நிலையை காண்கின்றேன். ஆகவே நான் அவற்றை திருத்தி அமைக்கும் பல வேலை திட்டங்களை நான் எடுத்து நடக்கின்றேன். முதல்வர் என்ற வகையிலே நான் என்னுடைய கன்னியுரையிலே நன்றாக கூறினேன். என்னவென்றால், எந்த லஞ்சம் ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை. உங்களுடைய தேவைகளை எந்த அதிகாரியும் அலட்சியப்படுத்தினால் என்னை நேரடியாக நீங்கள் என்னுடன் தொடர்பு கொள்ள முடியும். உங்களுடைய தேவைகளை 15 நிமிடத்துக்குள் செய்து தர தவறினால் நீங்கள் அவற்றை என்னுடைய கவனத்துக்கு கொண்டு வருமாறு மிகவும் தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றேன். இப்போது இருக்கின்ற இந்த பாரிய பிரச்சனை, நாங்கள் எதிர்நோக்குகின்ற இந்த பாரிய வெள்ள அனர்த்தம் எதிர்வரும் காலங்களிலே இடம்பெறக்கூடும் என்று முகாமைத்துவம், எங்களுடைய அனர்த்த முகாமைத்துவம் எங்களுக்கு அறிவித்திருக்கின்றது. இதற்கான வேலை திட்டங்களை நாங்கள் செய்து வருகின்றோம். உங்களுடைய பிரச்சனைக்கு இந்த முதல்வர் உங்களின் கால்களுக்கு காலடிகளிலே வந்து சேருவார். உங்களுடைய பிரச்சனைகளை என்னிடம் எடுத்து கூறுங்கள், முடிந்த அளவு நான் செய்து தருவேன் இன்ஷா அல்லாஹ். நீங்கள் என்னை ஒரு மேயராக, ஒரு முதல்வராக பார்க்காமல் உங்களுடைய ஒரு நல்ல நண்பனாக என்னை பார்க்குமாறு கேண்டி இந்த விழாவினை இவ்வாறு சிறந்த முறையிலே ஏற்பாடு செய்த இந்த விழா குழுவினருக்கும் எங்களுடைய அதிதிகளுக்கும் இந்த மண் என்றும் நன்றியுடையவர்களாக இருப்போம் என்று கூறி எனது உரையினை முடித்துச் செல்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.